Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. அண்மை செய்தி. சூடான் விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருக்கிறார். சூடானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருக்கிறார். சூடானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் ஆபரேஷன் காவிரிக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். சூடானில் சிக்கி தவிக்கும் 400 தமிழர்களை அழைத்து வர மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர தயார் என முதல்வர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரங்களை சொல்லுங்க. சூடானில் உள்நாட்டு போர் காரணமாக நிலவி வரும் சிக்கலான சூழ்நிலையில் 400 தமிழர்கள் அங்க வந்து சிக்கியிருப்பதாகவும், அங்க வந்து ஏற்கனவே வந்து ஆபரேஷன் காவேரி மீட்பு பணியானது சூடானில் சிக்கி தவிக்கும் தங்கள் உற்றார் உறவினர்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்காக காத்திருக்கும் அனைத்து இந்தியர்களின் குடும்பங்களுக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் என தாம் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், சூடானில் இருந்து இந்திய குடிமக்களை வெளியேற்றும் முயற்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முழு ஒத்துழைப்பு வழங்க தயார் நிலையில் இருப்பதாக மீண்டும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் சூடான் நாட்டில் வந்து ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே அங்க வந்து உள்நாட்டு போர் சிக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த உள்நாட்டு போர் காரணமாக சிக்கலான நிலை தற்போது முன்னேற்றம் அடைந்து வரும் நிலையில் இந்திய குடிமக்கள் சூடானில் இருந்து விரைவாக வெளியேற்றுவதற்காக இந்திய விமானப்படை விமானம் மற்றும் இந்திய கடற்படை கப்பல்கள் சூடான் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்பது ஆறுதல் அளிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்த 400 பேர் தமிழர்கள் சூடானில் சிக்கி தவித்து வருவதாகவும் இந்தியாவுக்கு திரும்புவதற்கான உதவிகளை எதிர்பார்த்திருப்பது குறித்து பிரதமர் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்காரு. எனவே INS சுமேதா என்ற கப்பலில் இருக்கும் நிலையில் அவர்களின் உறவினரிடமிருந்து மாநில அரசுக்கு அவசர அழைப்புகள் வந்து கொண்டிருப்பதாகவும் தனது கடிதத்தில் தெரிவித்திருக்காங்க. ரமேஷ், சூடானுக்கு அருகில் இந்திய கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னீங்க, அங்கு வருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது? நிச்சயமாக நீங்க பாத்திருப்பீங்க, ஆபரேஷன் காவேரி என்ற பெயர்ல இந்தியர்கள் இங்க வந்து தமிழகம் குறிப்பாக இந்தியா திரும்பி வருகிறார்கள். அந்த ஒரு பகுதியாக மீதம் உள்ளவர்களையும் அங்கிருந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வலியுறுத்தி ஏற்கனவே வந்து இந்தியர்களின் முதல் தொகுதி INS சுமேதா என்ற கப்பலில் இருக்கும் நிலையில் அவர்கள் உறவிடமிருந்து மத்திய அரசுக்கு அவசர அழைப்புகள் வந்து கொண்டிருப்பதாக தனது கடிதத்தில் தெரிவித்திருக்காங்க. எனவே விமானம் அல்லது கப்பல் மூலமாக அவர்களை இங்கு அழைத்து வர வேண்டும் என முதலமைச்சர் இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. நாளை வந்து டெல்லி செல்ல உள்ள நிலையில் பிரதமருக்கு நேரடியாகவும் வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போர் நடத்துபவர்கள், வெளிநாட்டவர்கள் அவர்கள் நாடுகளுக்கு திரும்புவதற்கு உதவி செய்கிறோம் என்று முன்னதாக கூறியிருந்தார்கள். இருப்பினும் அவர்களை மீட்பதில் என்னென்ன சிக்கல் ஏற்படுகிறது? நிச்சயமாக இந்திய வெளியுறவுத்துறை சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. நீங்க கூட பார்க்கலாம், கடந்த சில தினங்களுக்கு முன்பு சூடானிலிருந்து கப்பல் மூலமாக ஏராளமான இந்தியர்கள் திரும்பி இருக்கிறார்கள். 400 தமிழர்கள் தற்போது அங்கு சிக்கியிருப்பதாக தமிழக அரசுடைய வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறைக்கு தகவல் வந்திருக்கிறது. ஜெசிந்தா லாசரஸ் IAS தலைமையில வந்து ஏற்கனவே வந்து அதை வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. அமைச்சர் செஞ்சி மஸ்தான், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் இது குறித்து அவ்வப்போது முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் அங்கு இருக்கிறார். வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரும் அதே ஊரை சேர்ந்தவர். தற்போது அங்க வந்து ஆலோசனையில் ஈடுபட்டுதான் இந்த கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அங்குள்ள தமிழர்களின் நிலை என்ன? அவர்களுக்கு உணவு உள்ளிட்டவை கிடைக்கிறதா? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக உள்நாட்டு போர் அங்க வந்து ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்குமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தற்போது வரை இறுதிக்கட்ட போர் அங்க மூடவில்லை. தற்போது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் பத்திரமாக வெளியேறுமாறு அங்க இருக்கக்கூடியவர்களை தெரிவிக்கிறார்கள். பெரிய அளவில் பதட்டம் இல்லை என்று சொன்னாலும் அங்க வந்து பல்வேறு பொறியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிக்கு சென்றிருக்கூடிய தமிழர்கள் தமிழக அரசின் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறைக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த அழைப்பின் அடிப்படையில் இது வந்து 400 பேர் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 400 பேருடன் தொடர்ச்சியாக தமிழக அரசின் பேரிடர் மேலாண்மை துறையினர் தொடர்ச்சியாக
தொலைபேசி மூலம் தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்கள் உறுதி அங்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பன போன்ற விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வரும் பட்சத்தில் அவர்கள் இங்கு வந்து ரமேஷ் தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே காத்திருங்க. தற்போது நம்மளுடன் சூடானில் சிக்கியிருக்கும் தமிழரான ராஜேஷ் நினைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ், சூடானில் எந்த பகுதியில இருக்கீங்க, அங்குள்ள நிலவரம் என்ன? சூடான்ல வந்து நாங்க கார்டூன் சிட்டி பக்கத்துல ஒரு 6 கிலோமீட்டர்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருக்கோம் மேடம். எந்த வேலை காரணமா சூடானுக்கு போனீங்க? நாங்க வந்து டைல்ஸ் கம்பெனி, சீலா செராமிக் என்ற டைல்ஸ் கம்பெனியில டைல்ஸ் கம்பெனி வேலைக்காரங்க வந்திருக்கோம். தமிழர்கள் வந்து ஒரு 17 பேர் இருக்கும். நீங்கள் இருக்கும் பகுதி பாதுகாப்பானதா இருக்குதா? அங்க உங்களுக்கு உணவு எல்லாம் கிடைக்குதா? இல்ல, உணவு எல்லாம் கிடைக்கிறது இல்ல மேடம். குடிக்க தண்ணீர் கூட நாங்க வந்து பக்கத்து கம்பெனில ரிஸ்க் எடுத்து போய் தான் எடுத்துட்டு வரோம். சாப்பாடு கூட ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் போடுறாங்க, அதுவும் இப்ப நாளையில இருந்து இருக்காது. ஏன்னா வெளியே போய் திங்ஸ் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கு. உங்களை சிக்கியிருக்கும் உங்களை இந்தியாவிற்கு அழைத்து வர என்னென்ன ஏற்பாடுகள் அங்க செஞ்சுட்டு இருக்காங்க? இதுவரைக்கும் எந்த ஏற்பாடும் எங்களுக்கு எதுவும் பண்ணல. நாங்க வந்து உணவு இல்ல, குடிக்க குடிநீர் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம். எம்பேசியில் உள்ள எல்லா கான்டாக்ட்லயும் நாங்க அப்டேட்ல தான் இருக்கிறோம். அவங்க வந்து வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து அழைச்சிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா எங்க கம்பெனியை சுத்தி எல்லா இடத்துலயும் பாம்பிளாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. எங்க கம்பெனியை தவிர நாலா பக்கமும் ஃபயர் ஆகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் நாங்க ரிஸ்கி ஃபேக்டர்ல தான் இருந்துகிட்டு இருக்கோம். நாங்க வந்து பிரதமருக்கு, கவர்னருக்கு, எல்லாருக்கும் மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்கோம். அவங்களும் வந்து ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் இந்த வார் வந்து ஸ்டாப் இருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. இந்த 2 டேஸ்ல எங்க ரெசீவ் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா அதுக்கப்புறம் எங்க கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் மேடம். போரின் நிலவரம் என்ன? போரின் தாக்குதல் குறைந்திருக்கிறதா இல்ல அதிகமா இருக்கிறதா? இல்ல, இப்ப வந்து ஒரு 10% தான் இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஷூட்டிங் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஒரு 2 டேஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறதா எங்க நியூஸ் வந்திருக்கு மேடம். என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டு வருது? எங்க நிறுவனத்துல இப்ப யாருமே இல்ல மேடம். ஏன்னா எங்க ஓனர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரில இருக்கிறாரு, அதனால அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. சோ நாங்க மட்டும்தான் இருக்கோம் கம்பெனில. அதனால எங்களால இப்ப எந்த ஆக்சன் எடுக்க முடியாது. எம்பேசி ஏதாவது ஆக்சன் எடுத்து எங்க அரெஸ்ட் பண்ணாதான் உண்டு. அப்ப எங்க மேனேஜர் இருக்கிறாரு, அவரும் வந்து அதர் கண்ட்ரி ஆளு, அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவரும் வந்து இப்ப எம்பாசி வந்து வெஹிக்கிள் அனுப்பினா தான் அனுப்ப முடியும், ஏன்னா அதுதான் சேஃப்டின்னு சொல்லிட்டு அவர் எங்ககிட்ட இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. தூதரகம் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? நீங்க இந்தியாவிற்கு திரும்ப போன எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லும் போது தூதரகம் உங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க? வெயிட் பண்ணுங்க, அது கூட நாங்க நடவடிக்கை வந்து எடுத்துட்டு தான் இருக்கிறோம் சொல்றாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. சூடான் போர்ட்ல இருந்து ஷிப்ல போறாங்க, பை ஏர்ல போறாங்க, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா நாங்க வந்து ரொம்ப ரிஸ்கியான பிளேஸ்ல இருக்கோம். ஏன் அவங்க இன்னும் அந்த ரிஸ்கியான பிளேஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றது எங்களுக்கு இன்னும் தெரியல. ஆனா எப்ப போன் பண்ணாலும் ஆக்சிடென்ட் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இல்லைன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படியாவது சூடான் போர்ட்டுக்கு வந்துருங்கிறாங்க. இங்கேருந்து சூடான் போர்ட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 900 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது. அவ்வளவு தூரம் எங்களால வந்து இண்டிவிஜுவலா நாங்க போக முடியாது எந்த சப்போர்ட்டும் இல்லாம. அதனால நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து 3 மாசமா சம்பளம் இல்ல. சம்பளம் இல்லாதனால எங்க கிட்ட யார்ட்டையுமே வந்து பணம் கிடையாது. அதனால நாங்க அதை அரேஞ்ச் பண்ணவும் முடியாது. அந்த சூழ்நிலையில் நாங்க இருந்துட்டு இருக்கோம் மேடம். நிச்சயமாக சூடானில் சிக்கி இருக்கும் இந்தியர்களை மீட்பதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. பயப்படாமல் காத்திருங்கள், உதவுவதற்காக வருவார்கள். இந்த இணைப்பில் வந்ததற்கு நன்றி ராஜேஷ். ஓகே, தேங்க்யூ மேடம். Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now.